வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்களில் போவோம். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் பின் ஸ்டேக்கர் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸில் தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸ் பிளானாக இருக்குது அப்படின்றதங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துடைய அஃபீஷியல் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுங்க அங்கே சொல்லியிருக்காங்க. பின் பேஸ் ரோபோட் ட்ரேடிங், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோபோட் ட்ரேடிங் நடக்குது அப்படின்றதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின் ட்ரோக்கன் டோக்கனோமிக்ஸ், இந்த டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் இடத்துக்கு பிரித்து தராங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு போயிருது, 20% வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்காக போயிருது, 15% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் அண்ட் ஸ்டேக்கிங்காக போயிருது அப்படின்றதவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50% வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் சேல் அண்ட் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்முக்காக இவங்க ஒதுக்கி வச்சுறாங்க அப்படின்றதையும் இவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5% வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எக்கோ சிஸ்டத்துக்காக இதில் போயிருது அப்படின்றதையும் இவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் டோக்கன் ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது இவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் டோக்கன், இந்த இதோட அப்ரிவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிடி. மேக்ஸிமம் டோக்கன் சப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 170 மில்லியன் வரலும் இவங்களோட டோக்கன் சப்ளை இருக்குது. டெக்னாலஜி ஸ்டேக்கிங் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது. இந்த நிறுவன இந்த காயினோட அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா BEP20 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத இவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் டோக்கன் யூட்டிலிட்டி, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்னென்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே கேம்ஸ், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சோட ஒப்பிடும்போது இந்த பின் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதும் இவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் டோக்கன் யூட்டிலிட்டி, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளாக் செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வரும் அப்படின்றத இவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா NFT மெட்டாவர்ஸ் Web 3.0, இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்றதையும் இவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் டோக்கனோட ரோட் மேப் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆஃப் 2022 கேமிங் பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்துருவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2022 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை கொண்டு வந்துருவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2023 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டவர்ஸ் ப்ராஜெக்ட் வித் NFT வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளாக் செயினாக கொண்டு வந்துடும் அப்படின்றத இவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின் டோக்கனோட ஸ்டேக்கிங் பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இவங்க நிறைய வகையான இன்கமும் இருக்குது அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்றதையும் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிடி டோக்கன் பேக்கேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இவங்க பார்ப்போம். ஸ்டேக்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் பேக்கேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுல $220 $499 வரலும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரோன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனஸாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $500 $4,999 இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கோல்டு பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $5,000 $9,999 வரலும் நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 80% போனஸாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. டைமண்ட் பேக்கேஜ் அப்படின்னா நீங்கள் $10,000 மேலே எவ்வளோ எது எடுத்தாலும் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போனஸ் 100% கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. பிபிடி ஸ்டேக்கிங் பெனிஃபிட் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரோன்ஸ் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சில்வர் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோல்டு பேக்கேஜ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12% மந்த்லி கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டைமண்ட் பேக்கேஜ் எடுத்திங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 16% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி பின் டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் ஷேரிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் கிடைக்கும் அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் ஸ்டேக்கர் டைப்ஸ் ஆஃப் இன்கம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம், 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம், 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்கம், 4th வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் இன்கம். இதில் லெவல் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு
ஃபிஃப்டீன்த் லெவலில் வரலும் நமக்கு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 15%, செகண்ட் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5%, தேர்ட் லெவலில் 3%, ஃபோர்த் லெவலில் 2%, ஃபிஃப்த் லெவலில் 1% இதில் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டேரக்டும் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் லெவலில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேரக்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்றவங்க கண்டிஷனாக வச்சுருக்காங்க. நீங்கள் மூணாவது லெவல் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு டேரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும். $1,500 பிஸ்னஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கொடுத்துருக்கணும். ஃபோர்த் லெவல் இன்கம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு டேரக்ட் கொடுத்துருக்கணும். $5,000 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை நீங்கள் இங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 லெவல் வரணும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலேருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சேரிங்கே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே ஒரு டேரக்ட் கொடுத்து நீங்கள் ரெண்டாவது லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டாவது லெவல்லேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 லெவல்லேருந்து உங்களுக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் அண்ட் ராயல்டி இன்கம் என்னென்ன வேணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஃபோர்த் லெவலுக்கான அந்த ராயல்டி இன்கமை நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூணு டேரக்ட் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் கொடுத்துருக்கீங்களே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 5 வகையான ரேங்க் இருக்குது. 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட், 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர், 3 வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, 4th வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட், ராயல் டைமண்ட். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் லெக்லேருந்தும் 50% வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் லெக்லேருந்தும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2500 மேட்சிங் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் $2,500 மேட்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலேருந்து 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் இன்கமாக கிடைக்கும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர், நீங்கள் சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $5,000 மேட்சிங் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது லெவல்லேருந்து உங்களுக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் இன்கமாக கிடைக்கும். இதே கோல்டு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு $25,000 மேட்சிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேர்ட் லெவலேருந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் போனஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 7 நாளைக்குள்ளே, அதாவது 7 நாளில் நீங்கள் $5,000 அந்த லெக்கு 1 அண்ட் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படியாவது பேர்மேச் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு $500 இன்கமாக கிடைக்கும். அதே 10 நாளையில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $10,000 இந்த பேர்மேச் லெக் 1 லெக் 2லேருந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1,000 இன்கம் கிடைக்கும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. 15 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெக் 1 லெக் 2லேருந்து $15,000 இது அதாவது பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில், பேர்மேஜ் பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு $2,000 பூஸ்டர் போனஸ் கிடைக்கும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்ஸ் டேக்கர் ஃபியூச்சர், இவங்களோட ஃபியூச்சரை என்னென்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னதே தான் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம், அட்வான்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச், NFT, மெட்டாவர்ஸ், Web 3.2, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பிளாக் செயின், இந்த மாதிரியான ஒரு சில ஃபியூச்சர்லாம் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி எல்லாமே நல்ல ஒரு இன்கமே எயின் பண்ணுங்கள்.